இவர்கள் ஐந்து பேருமே ஒரு சிறுவன் மற்றும் இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர் கடந்த இரண்டு மாதமாகவே தொடர்ந்து இந்த தொந்தரவு கொடுத்த நிலையில் சிறுவன் மற்றும் சிறுமிகள் இது குறித்து தங்களுடைய பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக நேற்று ஊர்கூட்டமும் நடத்தியுள்ளனர் அதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பிரச்சனையும் உருவாகியுள்ளது இது குறித்து வத்ரா இருப்பு போலீசாருக்கு தகவலும் கொடுக்கப்பட்டுள்ளது போலீசாரின் புகாரை தொடர்ந்து ஐந்து பேர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் ஐந்து பேருமே கைதும் செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட கணேசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய அணி ஒன்றிய செயலராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க